ஹலோ குட்டீஸ். ஆமாம் ஜட்டு, உனக்கு இந்த வாரம் டாபிக் என்னன்னு தெரியுமா? இவ்வளோ பேசுறியா, உனக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நானே சொல்கிறேன். இந்த வாரம் டாபிக்ஸ் என்னன்னா லீட்ஸ். லீட்ஸ் லீட்ஸ்னா வழி நடத்துறது. வழி நடத்துறதா? சரி குட்டீஸ், இந்த வாரத்துக்கு நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலையும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் வந்து நல்லபடியாக நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நிறைய பசங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இயேசப்பா. அடுத்து வர எல்லா செக்ஷனும் நீங்கள் வர நல்லபடியாக வர உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். ஹாய் குட்டீஸ், ஓபிஆர்க்குள்ள யாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்பர். ஒரு 1 இயர் கற்றுது உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இங்கே ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம், ஒரு ஓல்டு சாங் தான். செட்டிலேருந்து தூக்கினார் கண்மலையில் நிறுத்தினா, அது ஒரு தெரிஞ்ச பாட்டு. எல்லாம் சேர்ந்து கற்றுக்கோங்க, சேர்ந்து பாடுங்க. செட்டிலேருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினார், செட்டிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வேலை இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலையானோ, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலையானோ. இங்கிலீஷில் கற்றுக்கலாம், எல்லாருக்கும் கண்ணில் கட்டுவோம். The rock is the rock, is the rock to my soul, is the rock, is the rock, is the rock to my soul. செட்டிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா, செட்டிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா, செட்டிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா, செட்டிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த சண்டே கிளாஸ் சர்வீஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கண் வந்து 576 MP உடையன்னு சொல்கிறாங்க. ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30, 40, 10 அந்த மாதிரி megapixelல தான் இருக்கும். ஆனால் அதுவே நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஆனால் நம்ம கண் பார்த்தீங்கன்னா 576 MP சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்கோங்க, ஜீசஸ் நம்ம கண்ணு எவ்வளோ சூப்பராக படிச்சிருக்காருன்னு. செகண்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள் வந்து 5000 இயர்ஸ் மேலே தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 5000 இயர்ஸ் மேலே எடுக்கப்பட்ட பைபிளுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், படிக்கிறோமோ அப்படின்னா தான் முக்கியம். அடுத்து தேர்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள்லேயே ஷார்ட்டஸ்ட்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 யோவான் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 ஜான் சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங்கஸ்ட்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெரேமியான்னு சொல்கிறாங்க. ஸோ 4 ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிச்சு நமக்கு. இப்போ 5th ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நான் பைபிள் வந்து மொத்தம் ஃபஸ்ட்டே 3 லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீக்கு, ஹீப்ரூ அண்ட் அராமிக் அப்படின்ற 3 லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே கிளாஸ் சர்வீஸில் நம்ம பார்க்கலாம். பாய். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்?
ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே, இந்த ஃபிப்ரவரி மந்தில் நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், லாஸ்ட் வீக்கில் குட் ஷெப்பர்ட் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வாரம் குட் ஷெப்பர்ட் லீட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, யார் நம்மளோட குட் ஷெப்பர்ட் தெரியுமா? பரவாயில்லையே, கரெக்டாக சொல்கிறீங்களே, ஜீசஸ் தான் நம்மளுடைய குட் ஷெப்பர்ட். ஓகே, ஜீசஸ் நம்மளை எப்படி லீட் பண்ணுறாரு அப்படின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, நீங்கள் எல்லாருமே லீடர்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படி தானே? உங்கள் கிளாஸில் லீடர்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ் இருக்கலாம், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது லீடர்ஸ் இருக்கலாம், இந்த மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறது, பேண்டு, இந்த மாதிரி இதிலெல்லாம் லீடர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் கூட ஒரு சிலர் இதில் லீடர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஏதாவது அக்காவோ அண்ணாவோ லீடராக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தானே? ஓகே, லீடர்ஸ் எங்கே நிற்பாங்க? ஃப்ரண்ட்டில் நிற்பாங்களா, கடைசியாக நிற்பாங்களா? ஆமாம், லீடர்ஸ் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் நிற்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த லீடர்ஸ் தான் காட்டுவாங்க. இப்போ மார்ச் ஃபாஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு போகிற அந்த லீடர் எப்படி போகிறாரோ அதே மாதிரி தான் பின்னாடி வரவங்களும் வருவாங்க, பார்த்துருப்பீங்களா? ஸோ லீடர் அப்படின்னா அவங்க ஃப்ரண்ட்டில் இருந்து மற்றவங்களுக்கு லீட் பண்ணுறவங்க, அதுவங்க தான் லீட். ஜீசஸ் அதாவது நம்மளுடைய குட் ஷெப்பர்டும் அப்படி தான், அவரும் நம்மளை முன்னாடி இருந்து தான் லீட் பண்ணுவார். உங்ககிட்ட பைபிள் இருக்கும் அப்படி தானே? இல்லைன்னா வீட்டில் மம்மி டாடி கிட்ட கேட்டு ஜான் சாப்டர் 10 யோவான் 10 அதிகாரத்தில் ஜீசஸ் எப்படி ஒரு குட் ஷெப்பர்டாக இருந்து லீட் பண்ணுறாருங்கிறத வாசிச்சு உங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ ஒரு குட் ஷெப்பர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஷீப்பை கூப்பிடுறதுக்குன்ட்டு ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே மற்ற ஷீப்பு கூட இருந்தாலும் என்னோடய ஷெப்பர்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஷீப்புக்கு தெரியும். அவங்க வந்து அந்த ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஷெப்பர்டுக்கு அவங்களோட எல்லா ஷீப்போட பேரும் தெரியும். பேரெல்லாம் சொல்லி ஆசையாக கூப்பிட்டு அந்த ஷீப் எல்லாம் வந்த உடனே நம்ம பார்த்த மாதிரி அவங்க லீடராக ஃப்ரண்ட்டில் நடந்து போவாங்க. அவங்களோட ஷீப்பை என்ன செய்யும், அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணும். அந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப் எந்த பாதையில் போகணும், எந்த இடத்துல அதுக்கு சரியான சாப்பாடு இருக்கும், எந்த இடத்துல அதுக்கு சரியான தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல அது சேஃபாக இருக்கும் மற்ற அனிமல்ஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்து அதை பத்திரமா லீட் பண்ணுவாங்க. பாரு, மனுஷங்களே இவ்வளோ கேர் எடுத்து பார்த்தா ஜீசஸ் நம்மளை எவ்வளோ கேர் எடுத்து பார்ப்பாங்க அப்படி தானே? ஜீசஸ் யாருக்காக வந்தாங்க இந்த பூமிக்கு? அவனுக்காகவும் எனக்காகவும் தான் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செஞ்சால் காடுக்கு பிடிக்கும், நம்ம என்ன செஞ்சால் நல்ல பிள்ளைங்களாக இருக்க முடியும், நமக்கு எது நல்லது, எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லீடராக இருந்து நமக்கு முன்னாடி இருந்து அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க அப்படி தானே? அவங்க நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. ஸோ அந்த ஜீசஸ் நமக்கு ஒரு குட் ஷெப்பர்டாக இன்றைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க, சரியா? ஒரு குட் ஷெப்பர்டுக்கு எப்படி தன்னோட ஷீப்புக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதே மாதிரி தான் ஜீசஸ்க்கும் நமக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியும். ஆனால் எப்போ அந்த பெஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் தெரியுமா? எப்படி அந்த ஷீப் வந்து வேற எங்கேயும் போகாமல் ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட குட் ஷெப்பர்ட் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை லீட் பண்ணுறாங்க, அவங்க தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் போகிறாங்க. அப்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஜீசஸ் போய் நம்ம ஜீசஸை ஃபாலோ பண்ணி போனால் தான் நமக்கும் பெஸ்ட்டான பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஓகேவா குட்டீஸ்? அந்த ஷீப் எப்படி ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் குட் ஷெப்பர்டான ஜீசஸை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் நமக்கான லீடர், ஓகேவா?